அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ஒரு நாடாவில் இந்த டிசைன் வச்சு தைக்கிறது. இப்போ இது லேட்டஸ்ட் ஃபேஷனாக இருக்குது இல்லை, அதனால் முதல்ல வந்து இப்படி துணியை இப்படி வெட்ட வேணும், இப்படி முக்கோணம், இங்கே கீழே ரவுண்டாக. இந்த மாதிரி நான் வந்து நாலு வெட்டி வச்சுக்கிறேன். அது வந்து கீழே இது சின்னன், இது கொஞ்சம் பெருசு, இது அதை விட பெருசு, இது இன்னும் கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி வெட்டி இருக்கிறேன். சரியா, இதில் நான் வந்து லேஸை பிடிச்சிருக்கிறேன். லேஸ் இல்லை என்றாலும் கூட அப்படின்னா டபுள் துணி வச்சு தைக்க வேண்டியிருக்கும். லேஸ் பிடிக்கிறதுனால ஒத்த துணி போதுமாக இருக்குது. இப்போ வந்து முதல்ல பெருசு தான் கீழே வைக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே நான் உண்டு தைச்சிட்டேன், அதை வேணும் நான் காமிக்கிறேன். இந்த இது போல் வரும். இங்கே கீழே பெருசு, இது அதை விட கொஞ்சம் சின்னன், இது அதை விட சின்னன், இது அதை விட சிறுசு, இந்த மாதிரி தைக்கிறது. பாருங்கள், அதுக்கு வந்து நான் வந்து இந்த நாடா வந்து ஒன்று வந்து 60 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கிறேன், இன்னும் ஒன்று 50 சென்டிமீட்டரில் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கட்டுறதுக்கு ஒன்று மேலே கீழே அந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். இது பெருசாக எடுத்துருக்கிறேன், இது 50 சென்டிமீட்டரில் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க போகுது. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் டிசைன் வச்சு ப்ளவுஸுக்கு பின்னால் நாடா கட்டுறாங்க. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நுனியில் முதல்ல நாங்கள் தைக்க வேண்டியது பெருசாடு. நான் நாலு எடுத்து வச்சுருக்கிறேன், நாலு துணி காட்டி நான் உங்களுக்கு நாலு. அதாவது இது பெருசு, கொஞ்சம் சின்ன, அதை விட சிறுசு, அதை விட சிறுசு, இப்படி எத்தனை வேணுமானாலும் நம்ம வெட்டுக்கொள்ளலாம். அப்போ முதல்ல நாங்கள் தைக்க வேண்டியது பெருசாக தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சும்மா தைக்கிறேன்றதுனால காமிக்கிறேன். நல்ல பக்கத்தை எடுத்து பழகிறவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து இந்த லேஸ் வைக்கிற பக்கம் இருக்குதானே, அதை எடுத்துட்டு இப்போ நடுவில் வச்சுட்டு ஒன்று போல் மடித்து இந்த ஓரத்தை தைக்கிறேன். இந்த நூல்கள் எல்லாம் வெட்டி விட்டா தான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து கோல்டு கலர், இந்த துணி வந்து கோல்டு கலர் வேறு, அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது. கலர் கலராக அது வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் அது தனி அழகாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த சின்ன, இதை விட கொஞ்சம் சிறுசாக வெட்டியிருக்கிறேன். இது அதை வந்து தைக்கிறது எப்படின்னா, முதல் தைச்சது போல் தான், ஆனால் இந்த இப்படி வச்சு தைக்க வேணும். இந்த இடவழியை கவனித்து கொள்ள வேணும். இங்கே வந்து இது சில பேர் வந்து இங்கேயும் வைக்கலாம், கொஞ்சம் மேலேயும் வைக்கலாம், சில பேர் கொஞ்சம் விட்டு இதில் இடவெளி விட்டு இப்படி கூட வைக்கலாம். அது நம்மளுடைய ஐடியா. ஆனால் நான் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரியே வைக்கிறேன். இது வந்து முடிகிறதுக்குள்ளே இப்படி. அப்போ வந்து இந்த இடத்துல தையல் விழ வேணும். ஆகவே அந்த இடத்துல அந்த முக்கோணத்தினுடைய நுனி வர வேணும். சரியா, இப்படி வச்சுட்டு தைக்கணும். இந்த ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதாரணந்தான். இந்த பழகிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்க கேட்டாங்க இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுங்களேன் அப்படின்ட்டு, அதுக்காக சொல்கிறேன். என்ன நான் இப்போ தைக்கிறது அதுதான், அதனால். சரியா, இங்கேருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இங்கேருந்து தைக்கணும். எங்கள் ஊரில் ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் காலையில் இப்போ தான் எழுந்திருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கெல்லாம் இப்போ மத்தியானம் ஆகிருக்கும், அல்லது சாயந்தரம் கூட ஆகிருக்கும்.
நான் இப்போ தான் காலையில் எந்திரிச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன். தையல் என்னுடைய தொழில் கிடையாது, பொழுதுபோக்கு தான். தைக்கிறதெல்லாம் வீட்டுக்கு தான் தைக்கிறது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல, தெரியுதா இல்லையா? ஸோ நல்லாயிருக்குல்ல. அதே போல் இது இதை விட கொஞ்சம் சிறுசாக வெட்டின துணி தான் இது. இதை வந்து இப்படி வர்ற மாதிரி இப்போ தைக்க போகிறேன். இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, அப்போ இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்துட்டு, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த முக்கோண பாயிண்ட் இந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த பக்கமாக திருப்பணும். இப்படி புரியுதா? இப்படி தான் தைக்கணும். இப்படி தைச்சாதான் அப்புறம் திருப்பி விட்டால் அப்படி வந்து நிற்கும், பெல் மாதிரி. சரியானே தைக்கலாம். தைக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய நான் வந்து தையலெல்லாம் பழகினது கிடையாது, எல்லாம் பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டது தான். ஆர்வம் இருந்தால் எதை வேணால் செய்யலாம். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? பேச மாட்டிங்களா யாரும்? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் இந்த சிலம்பல்கள் பிசுறுகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு திருப்பி பாருங்கள். திருப்பி கொஞ்சம் மேலே போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்களா, இதை அதை விட சிறுசாக வெட்டியிருக்கிறேன். இதையும் அதே போல் எந்த இடத்துல வரணும்னு பார்த்துட்டு இப்படி வச்சு, ஸோ இப்படி தைக்கணும். இந்த இங்கே இடைவெளி இருக்குது, இப்படி தைக்கணும். அப்போ தான் இப்படி வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நூல்கள் எல்லாம் பார்த்து எடுத்துடலாம். சரி, இப்போ பாருங்க, ரெண்டும் தைச்சிருக்கிறேன். ஸோ இது கட்டும்போது இப்படி தான் நிற்க போகுது. எப்படி இருக்கு? இதுக்கு உரிய பிளவுஸ் காமிக்கிறேன் பாருங்க. நான் தைச்ச பிளவுஸ் தான் இது. இந்த பிளவுஸுக்கு தான் இந்த டோரி. இந்த கை வந்து இப்படி தைச்சிருக்கேன், ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த கையை. இங்கே வேறு பஃப் இருக்குது, இங்கே வந்து பெல் ஸ்லீவ். இதான் பின் பக்கம். இந்த புது இந்த டிசைன் இந்த இது வந்து துணியில் தான் தைச்சிருக்கிறோம் பாருங்கள். ஓகே, இதுக்கு தான் இந்த டோரி.
Bye.